தேவரையா வந்து சினிமா துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பெட்டி கடையில 6 ரூபா கடன். அப்ப 6 ரூபா கொஞ்சம் பெருசு. கழுத்துல துண்டை போட்டு இழுத்து கொண்டு போற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. மருதமலைக்கு போய் முருகன்கிட்ட கண்ணீர் மழுக வேண்டாரு. அந்த உரிமையோட முருகன்கிட்ட பேசிட்டு படியில இறங்கி வராரு. சிகரெட் பெட்டி தட்டுப்படுது, எட்டி உதச்சிக்கிட்டே வராரு. உதச்சிட்டு வரும்போது கட்டத்தில் அது ஒரு செவத்துல பட்டு ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ள 2 சிகரெட்டு 10 ரூபா இருக்குது. அந்த 10 ரூபா எடுத்துட்டு போய் அந்த 6 ரூபா கடனையும் கட்டுறாரு. யாரு 6 ரூபா கடனை கட்ட முடியலையோ 6 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு முருகன் அவரை மாத்தினார். கண்ணதாசனுடைய மகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மண்டபம் கிடைக்க மாட்டேது, தேடிக்கிட்டு இருக்காரு. பாட்டு எழுதுறதுக்கு தேவரையா கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, நான் வரமாட்டுறாரு. நான் உன்னை பாட்டு எழுத வாவான்னு கூப்பிட்டே இருக்கேன், நீ வரவே மாட்டுற. இல்லைங்கய்யா, கல்யாணத்துக்கு மண்டபமே கிடைக்க மாட்டேது. அப்பவே 40,000 ரூபாய் கொடுத்து மண்டபம் கட்டிக்கன்னு சொன்னாராம் தேவரையா. கண்ணதாசன் அது ஏன் கொடுத்தாருனா, அவர் எழுதின பாட்டு வேற ஒன்றும் இல்லைங்க. நன்றாக இறைவன் என்னை படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. முருகனுடைய திருவிளையாடல்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், முருகன் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் எடுத்தாலே ஒருத்தர் தான் அந்த படத்தை எடுப்பார். தேவரையா தான், அந்த சின்னப்ப தேவர் தான் அந்த படத்தை பூரா எடுப்பார். அப்படி பக்தி முருகன் மேலே. இவருக்கு ஏன் இவ்வளோ தூரம் பக்தி வந்தது முருகன் மேலே அப்படின்னா, அது பூர்வ ஜென்ம தொடர்புன்னு தான் சொல்லணும். தேவரையா வந்து சினிமா துறையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, சின்ன சின்ன வேலைகள் அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டி கடையில் 6 ரூபா கடன். அப்போ 6 ரூபா கொஞ்சம் பெருசு. 6 ரூபா கடன், கழுத்தில் துண்டை போட்டு இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. நேராக வந்தார் மருதமலை. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மருதாச்சல மூர்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கோயில் மருதமலைக்கு போய், அப்போல்லாம் இந்த அளவுக்கு பிரபலமோ இந்த அளவுக்கு கட்டிடங்களோ இல்லாத காலத்தில் மருதமலைக்கு போய் முருகன்கிட்ட கண்ணீர் மழுக வேண்டுறார். ஏன் வாழ்க்கை இப்படி சோதிக்கிறேன், வாழ்க்கையை மாற்றவே மாட்டியான்னு முருகன்கிட்ட திட்டுறார். ஏன்னா உரிமை முருகன் வந்து அவ்வளோ தூரம் பறிச்சு ஏன் வாழ்க்கையை நீ மாற்ற மாட்டேறேன்னு அப்பவும் திட்டிட்டு வேண்டிட்டு வர்றார். முருகா, என் வாழ்க்கையை நீ மாற்றுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் மாற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உரிமையோட முருகன்கிட்ட பேசிட்டு படியில் இறங்கி வர்றார். மங்க மாலை அப்படியே அந்த வெளிச்சம் மங்கின நேரம். அவன் நடந்து படிக்கட்டில் வரும்போது சிகரெட் பெட்டி தட்டுப்படுது, எட்டி உதச்சிக்கிட்டே வராது. உதச்சிட்டு வரும்போது கட்டத்தில் அது ஒரு செவத்தில் பட்டு ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ளே 2 சிகரெட்டு 10 ரூபா இருக்குது. அந்த 10 ரூபா எடுத்துகிட்டு போய் அந்த 6 ரூபா கடனையும் கட்டுறாரு. அதுக்கப்புறம் தனக்கு தானாகவே நிறையா தொழில் அமைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே யார் 6 ரூபா கடனை கட்ட முடியலையோ 6 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிற அளவுக்கு முருகன் அவரை மாற்றினார். அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஏன் முருகன் அவ்வளோ கொடுத்தாருங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி ஒரு திடீர்னு ஒருத்தரை பணக்காரராக்கி விட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, தன்ட்ட பணம் இருக்குதுன்னு எல்லாத்தையும் காட்டுவார். ஆனால் சின்னப்ப தேவர் என்ன தெரியுங்களா பண்ணுவார், தனக்கு வர வருமானம் 4 பிரிப்பார். 1 பங்கு தனக்கு, 1 பங்கு முருகனுக்கு, 1 பங்கு யாரெல்லாம் அவருக்கு சென்னைக்கு வர உதவுனாங்களோ அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுப்பார். 1/2 பங்கு நல்ல காரியங்களுக்காக. கண்ணதாசன் அற்புதமான தெய்வ புலவன், அந்த அதாவது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரும் பொக்கிஷம். கண்ணதாசனுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மண்டபம் கிடைக்க மாட்டேது, தேடிக்கிட்டு இருக்காரு. பாட்டு எழுதுறதுக்கு தேவரையா கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, நான் வரமாட்டுறாரு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்புறம் என்ன பண்ணுறாரு, டிரைவர் அனுப்பி கூப்பிட்டே வர்றாரு. நான் உன்னை பாட்டு எழுத வாவான்னு கூப்பிட்டே இருக்கேன், நீ வரவே மாட்டுற. இல்லைங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு மண்டபமே கிடைக்க மாட்டேது, நீ தான் அவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கியா, அவ்வளோ பெரிய இது வச்சுருக்க, மண்டபம் வச்சுருக்க, அதுலேயே நடத்த வேண்டியதானே. இல்லை இல்லை, எனக்கு அவ்வளோ பெரிய இது மண்டபம் இருக்கானா, அந்தளவுக்கு இடம் இல்லை, அந்த இடத்துல கட்டடம் இல்லைன்னு சொன்ன உடனே அப்போவே 40,000 ரூபாய் கொடுத்து மண்டபம் கட்டிக்கன்னு சொன்னாரான் தேவரையா. கண்ணதாசன் அது ஏன் கொடுத்தார்னா, அவர் எழுதின பாட்டு வேற ஒன்றும் இல்லைங்க. மருதமலை மாமணியை முருகையா தேவரின் குளம் காக்கும் வேலையான்னு ஒரு வரிக்கு அந்த அளவுக்கு முருகன் மேலே அவ்வளவு தீவிர பக்தி. என்னன்னா அருணகிரிநாதர் சொன்ன வாக்கு இன்னைக்கும் பலிக்குது. என்னன்னா முருகன்கிட்ட போய் நிறையா இப்போ நம்ம நல்லா கேட்குறோம், முருகா இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு நிறைய அப்ளிகேஷன் முருகன்கிட்ட போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஆசையை கூடி முருகப்பெருமான் விட்டு வைக்க மாட்டாராம். என் பக்தனுடைய அத்தனை ஆசையும் படித்து பார்த்துட்டு அதில் உள்ளதுலேயே எது பெஸ்ட்டோ எது சிறந்ததோ அதை எடுத்து தான் முருகப்பெருமான் கொடுப்பாராம். அருணகிரிநாதர் சொல்கிறார்,
அடியவர் இச்சையில் எவையவை உற்றவை அவை தரு வித்தருள் பெருமாளே. நம்மளுக்கு ஆயிரம் ஆசை இருக்கு, அதுல எது சிறந்த ஆசையோ அதை எடுத்து கொடுப்பாராம். முருகனை நம்பினவர்கள் ஒருபோதும் தாழ்வடைந்ததா உலகத்துல சரித்திரமே கிடையாது. இது தேவர் காலத்துல தொட்டு கண்ணதாசன் காலத்துல தொட்டு இன்னைக்கு சரவண பவன் முதலாளி வரைக்கும் நன்கூட பார்க்கக்கூடிய உண்மை. முருகன்கிட்ட போய் கேளுங்க, அழகா சொல்லுவாங்க. என்ன வேண்டும் சொல்லுங்கள், முருகனிடத்தில் செல்லுங்கள், அத்தனையுமே கிடைக்கும். வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கண்டனுண்டு கவலை இல்லை. நன்றி.